வணக்கம் நட்பே, இந்த பதிவில் ஜாய் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு குஜராத்தை சேர்ந்த எலக்ட்ரிக் நிறுவனத்தினுடைய தயாரிப்புகள் என்னென்ன, அந்த தயாரிப்புகளில் மற்ற சந்தையில் இருக்கக்கூடிய தயாரிப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாய் மான்ஸ்டர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டியூகேட்டி மாடல் ஒரு வண்டி. இந்த வண்டி என்னுடைய டிசைன் அப்படியே கிட்டத்தட்ட டூகேட்டி டிசைன் மாதிரி இருக்கும். பட் இதனுடைய சைஸும் வெயிட்டும் ரொம்ப கம்மி. இது லோ ஸ்பீடு வண்டி தாங்க. இது வந்து குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்கூல் கோயிங் குழந்தைகளுக்கு, இல்லை காலேஜுக்கு போகிறவங்க, இல்லாட்டி பெரியவங்க கூட ஓட்டிகிட்டு போகலாம். வயசானவங்களுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லாத வண்டி. இந்த வண்டி வந்து 75/75. அதனால் 75/75 75 km/h இது வந்து போகக்கூடிய ஸ்பீடு. அதே மாதிரி அதாவது 75 km/charge 75 km/charge ஃபுல் சார்ஜுக்கு வந்து 75 km தரக்கூடியது. அதே நேரத்தில் 75 kg வந்து இதில் வந்து கேரியிங் கெப்பாசிட்டி. ஒரு நல்ல ஒரு டிசைன், கம்ஃபர்டான டிசைனான வண்டி தான். இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். இப்போது வர்ற காலத்தில் இல்லை, இப்போ நான் பார்க்குற எல்லா ஊர்லேயும் வந்து எலக்ட்ரிக் வண்டியே இருக்குது. நாளைக்கு சர்வீஸ்க்கு போகணும், ஏதாவது ரிப்பேர் இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னா அந்த கடைகளில் போனால் கூட இப்போ நிறைய வண்டிகள்லாம் பண்ணித்தராங்க. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த வண்டி அவைலபிள் கிடைக்கிது. அதாவது ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியினுடைய ப்ரைஸ் நியர்லி அரவுண்ட் 1 lakh. ஜாய் க்ளோப் இது வந்து ஒரு ஆன்டிக் டிசைன் ஸ்கூட்டர் மாடலுங்க. இந்த மாடலே வந்து ஒரு அட்ராக்டிவான மாடல். இது லோ ஸ்பீடு வெஹிக்கிள் தான். இதுவும் 75 km/charge கொடுக்குது. பட் இந்த டிசைனே வந்து ஒரு எத்னிக் டிசைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய ஹேண்ட்பார் பார்த்திங்கன்னு வைங்களேன், எப்போவுமே ஹேண்ட்பார் பக்கத்தில் ஹெட்லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹெட்லைட் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இது வந்து ஒரு இந்த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் இருக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அப்படி உடம்பு மட்டும் மேலே வந்து தலை கீழே வர்ற மாதிரி சும்மா ஒரு ஸ்டைல் ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்புக்குரிய டிசைன் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து தாய்லாந்துலேயும் அப்புறம் வந்து சைனாலேயும் அடாப்ட் பண்ண டிசைனை இதை வந்து இவங்க இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குது. இதனுடைய ஸ்பீடும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதுனால இதனுடைய பிரேக்கிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மழை காலங்களில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிராஸ்டிக் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா. டிராஸ்டிக் சுச்சுவேஷன்னால் நீங்கள் நார்மலாக பெட்ரோல் வண்டியை கொண்டுட்டு போக முடியாத இடத்துல கூட இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இது வந்து நல்லா ஈஸியாக இருக்குது. மோட்டரை மட்டும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மழை காலத்தில் தாராளமாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு அருமையான டிசைன். ப்ளஸ் இது போக இதனோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னோன்னா, டிட்டாச்சபிள் பேட்ரி இங்கே சப்சல்யூட்லி. அந்த டிட்டாச்சபிள் பேட்ரி இருக்கிறதுனால நீங்கள் 10வது மாடியில் இருந்தாலும் பேட்ரி போட்டு ஜாலியாக யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த வண்டியில் இன்னொரு எத்தனிக்ஸ் ஃபியூச்சர் இருக்குது. என்னென்னா ஸ்பேஸ், பூட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது. நல்ல லார்ஜான பூட்டிங் ஸ்பேஸ் இருக்கிறதுனால குழந்தைகளை முன்னாடி நிற்க வச்சும் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கும். ஓகே, ஜாய் நேனோ இந்த நேனோ அப்படிங்கிற மாடல் பார்த்திங்கன்னா ஃபெலிக்கன் மாடல் டிசைனுங்க. ஃபெலிக்கன் மாடல் டிசைனில் ஸ்கூட்டி டிசைன்னு ஓப்பனாக சொல்லக்கூடியது இந்த ஜாய் எலக்ட்ரிக் மட்டும்தாங்க. ஃபெலிக்கன் மாடல் டிசைனில் வேறு யாருமே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யாருமே தயாரித்ததில்லை. பைக் இருக்குது, ஆனால் இந்த பைக்கினுடைய டிசைன்லேயே ஸ்கூட்டர் இவங்க தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபெலிக்கன் மாடல் டிசைனில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இதனுடைய லைட் பீம் வியூஸ் தாங்க. இதனுடைய வண்டி வியூ ரொம்ப லுக்கு அருமையாக இருக்குது. ப்ளஸ் இதனுடைய ஸ்பீடும் பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடு வெஹிக்கிள் தான். இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட more than 80 km/h கொடுக்குது. இது வந்து ஸ்கூட்டி எடிஷன் சொல்லலாம். ஸ்கூட்டி எடிஷன்னா ஸ்கூட்டினுடைய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான். அதாவது 50 kg ஒரு வண்டி வந்து தூக்கிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து 75 km/h கொடுத்துருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட் கேரியிங் கெப்பாசிட்டி. அதே நேரத்தில் சைஸும் காம்பேக்ட் சைஸ் வண்டி இது. இந்த வண்டினால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நாளைக்கு ஸ்கூல் கோயிங் குழந்தைகளுக்கு, இல்லாட்டி வேறு எங்கேயாவது நார்மல் யூசேஜுக்கு பக்கத்தில் லோக்கல் யூசேஜுக்கு பெரியவங்களே கூட யூஸ் பண்ணிட்டு போகலாம். இது உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாரமாக தெரியாது, ஈஸியாக இருக்கும், மூவபிள் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த வண்டி ஒரு அந்தளவுக்கு ஒரு நல்ல டிசைனிங்கோட வண்டி. இந்த வண்டி எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் ஜாய் இ பைக் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான வாரண்டிஸும் இவங்க 2 இயர்ஸ் வாரண்டிஸ் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ்க்கு வந்து மோட்ரு வாரண்டியும் 2 இயர்ஸ்க்கு பேட்ரி வாரண்டிஸும் மித்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாமே 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாரண்டி டைப்பும் கூட. ஜாய் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் நீங்கள் வாங்குறீங்க இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு நினச்சா கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாய் எலக்ட்ரிக்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னும் அதிகமாக இல்லை.